மனிதனுக்கும் ரோபோவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இன்றைக்கான கேள்வியாக வைத்திருந்தோம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சப்கான்ஷியஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா, அதுக்கு சப்கான்ஷியஸ்னு பேசாமல் திடீர்னு ரோபோ ரோபோன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவே நல்லா தான் இருக்குது, அப்படியே கேள்வியாக கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருந்தேன். ஓகே, நீங்கள் உங்களுடைய பதிலில் தெளிவாக வந்து பக்தனை அபிப்பிராயமாக வச்சுக்கிட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேங்க, அது கண்டிப்பாக உண்மை தான். இன்னும் டெப்த்தாக புரியணும் அப்படின்னா ஞானத்தையும் கலந்தால் புரியும் அப்படின்றதுனால தான் கேட்டேன். அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பக்தன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ஓகே. ரஞ்சிதா சொன்னது அழகாக இருந்தது, சரியா? நீ படைத்த ரோபோவுக்கு நீ இறைவன் என்றால், உன்னை படைத்த அவனுக்கு நீ ரோபோடா, சரியா? படைத்தவன் அவன் என்றால் நீ அவனுக்கு ரோபோ. ஸோ அந்த ஃபீலிங் உனக்கு வேண்டாமா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வேண்டாமா? இந்த முழுமையான புரிதல் உணர்வோடு, ஏன்னா உனக்கு வந்து நீ படைத்த ரோபோவுக்கு உணர்வுகளை உன்னால் கொடுக்க முடியாது, ஆனால் இறைவன் படைத்த இந்த ரோபோவுக்கு அனுபவிக்கும் ஆற்றலை தந்தான். ஆட்டும் ஆற்றலை தரவில்லை, அனுபவிக்கும் ஆற்றலை தந்தான். எது எப்போது என்ன நடக்க வேண்டும் என்பது என் கையில் இல்லை. ஆட்டுபவன் அவன், ஆடுபவன் நான். அனுபவிப்பும் அற்புத உணர்வை தந்தான் அவன். அந்த அற்புத உணர்வினை அகங்காரமாக மாற்றாமல், ரட்சிப்புன்னா அகங்காரம், அகங்காரமாக மாற்றாமல், நடப்பதையெல்லாம் நான் நான் என்று நினைக்காமல், அவன் ஆட்டுகின்றான் ஆடுகின்றேன் என்று வாழ்ந்திருந்தால் நீங்கள் கிரீன் சிப்பாக இருந்திருப்பீர்கள், வாழ்க்கை சொர்க்கமாக மாறியிருக்கும். மாறாக இறைவன் படைத்த இந்த ரோபோவிலே அற்புதமான அந்த உணர்வை படைத்ததில் உணர்வினை மிஸ்யூஸ் செய்தோம், அகங்காரம் என்ற ரட்சிப்பை வளர்த்தோம். விளைவாக நான் நான் என்ற அகங்காரத்தால் அழிவை மேற்கொண்டோம். இப்படி மனிதன் ரோபோவை விட மோசமானதற்கான காரணம் என்னன்னா, ரோபோவாவது அட்லீஸ்ட் ஒன்று அதை செஞ்சுட்டு உணர்வே இல்லாமல் ஜட மாதிரி இருக்கு. இவன் ஒன்றை தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் செஞ்சுட்டு வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டா கூட அழுதுகிட்டே செய்ய வேண்டிய ஒரு சூழலில் அமர்ந்திருக்கின்றான் என்ற ரீதியிலே பதில்கள் அமைந்தன. அப்போ பக்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் இறைவன் கருவி என்று முழுமையாக புரிந்தவன், சரணாகதத்தில் இருக்கின்றான், எது நடந்தாலும் அவன் ஆட்டுகின்றான், நான் ஆடுகின்றேன் என்ற உணர்வில் இருக்கின்றான். ஆதலால் அவன் கொடுத்த அந்த உணர்வை பேரானந்தமாக அனுபவித்து திளைக்கின்றான். இப்படி இருந்தால் அவன் பக்தன் என்ற ஒரு ரீதியிலே அற்புதமாக உங்கள் பதில்களை அமைத்து விட்டீர்கள். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சரியா? அப்போ முழுமையான அந்த உணர்வோடு, ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கு, நீ ஒன்றுமே பண்ணலைனாலும் நடக்கும். அவன் ஆட்டுகின்றான், அப்போ நான் ஆடுகின்றேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா இருந்தாலே போதும், பக்தனையும் தானாக இயங்கும் அற்புதத்தை ரசித்த வண்ணம் வாழ்க்கையை ஓட்டி விடலாம். இது ஹியூமன் பீயிங்கிலிருந்து ஒரு அற்புத மனிதனாக, அதாவது ரோபோவிட மோசமாக இருக்கக்கூடிய அஞ்ஞான ரோபோவிலிருந்து ஞான ரோபோவாக மாறுவதற்கு உபாயமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சரி. இன்னும் வேற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோபோ அப்படின்னா என்ன? ஒரு எந்திரம். எந்திரம் ஒட்டு வைத்தபடி இயங்கும் இயந்திரம். நீ எப்படி அதை இயங்க சொல்றியோ அப்படி இயங்கும் ஒரு இயந்திரம். எனக்கு சர்வ அடிமையான ஒரு இயந்திரம். என் உத்தரவை மீறி இயலளவும் செயல்பட முடியாத ஒரு இயந்திரம். சொன்னதை மட்டுமே செய்யும் இயந்திரம். இதுக்கு பேர் தான் ரோபோ, சரியா? இப்ப நான் யார்? ரோபோவுக்கு உத்தரவெடுப்பவன், ரோபோவுக்கு முதலாளி, ரோபோ எனது அடிமை, நான் ரோபோவின் அரசன், என் வேலைக்காரனவன், நான் வேண்டியதையெல்லாம் அது எனக்காக செய்து கொடுக்கும், நான் இடும் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு இயந்திரம் அது, சரியா? இது ஜென்ரலிஸ்டா? நான் வந்து இப்போ ஞானம்லாம் அப்புறம் போகலாம், ஜஸ்ட் ஜென்ரலாக ரோபோன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஓகே, இது வந்து ரோபோ. ஹியூமன் பீயிங்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோபோ கிடையாதுங்க. ஒட்டு வச்சபடி அப்படியே எக்ஸிக்யூட் நடக்குது அப்படின்னா, எனது நமக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கோம். எவ்ரி ஒன் ஹேஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இன் தி மைண்ட். ஆட்டோமேட்டிக்காக தான் பல இடங்களில் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்ல, என்னங்க கோவம் தானாக வந்துருச்சுங்க, அழுக தானாக வருதுங்க, ஐயோ எல்லாமே எனக்குள்ள என்ன பண்ணுறதுங்க, நான் வேணா வேணாம்னாலும் முடியலைங்க. ஸோ இட் வாட் இம்ப்ளைஸ் அப்படின்னா, நீ போட்டு வச்ச ப்ரோ எப்படி ரோபோ எப்படி தானாக இயங்குதோ அந்த மாதிரி நீங்களும் தானாக இயங்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை.
ரோபோ 1000 தப்பு பண்ணினாலும் அந்த ரோபோவை குற்றவாளி ஆகாது. ரோபோவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவன் மட்டுமே குற்றவாளி ஆக முடியும் இல்லையா? நீங்க ரோபோ ஒரு கொலை பண்ணிச்சுன்னா ரோபோவுக்கு தண்டனை கிடையாதுங்க. அந்த ரோபோவை படைத்தவன் எவன் என்று கண்டுபிடித்து அவனுக்கு தான் தான் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் மனுஷன் தப்பு பண்ணால் மனுஷனை தூக்கில் போட்டுருவாங்க. ஐயையோ, அப்படின்னா ரோபோவும் மனுஷனும் ஒன்றும் பார்க்கல இல்லை, அரசாங்க சட்டமே பார்க்கல. இட் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யுவர்ஸ் என்று சொல்லுகின்றது. மனிதன் தவறு செய்தால் அந்த தவறுக்கு மனிதனே பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகின்றது. அப்போ என்ன டிஃபரன்ஸாக இருக்க முடியும்? ஒரே டிஃபரன்ஸ் தான், ரோபோவும் நானே, ரோபோவை ஆட்டுபவனும் நானே, ஆட்டுபவனும் நானே, ஆடுபவனும் நானே. இதுதாங்க மனுஷன். சச் எ பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங்னா ரோபோனா ஆடுற பொருள் கருவி மட்டும்தான், ஆற்றவன் எவனோ. ஆனால் மனுஷன் ஆட்டுபவனும் நானே, ஆடுபவனும் நானே என்ற அற்புத நிலையில் இருப்பவன் அல்லவா? ஸோ தி ப்ரோக்ராமர் ஹூ ரைட்ஸ் தி ப்ரோக்ராம் அதுவும் நான் தான். அந்த ப்ரோக்ராம் படி ஆடுறவனும் நான் தான். அந்த ரெண்டை மிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற நான் உங்களுக்கு எந்திரன் பட எக்ஸாம்பிள் அழகாக சொன்னீங்க, அதோட மிக்ஸ் பண்ணணும்னா அந்த ரஜினிகாந்தும் அந்த ரோபோவும் அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஹியூமன் பீயிங். ஓகேவா? அப்போ நமக்குள்ளேயே எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம். பட் இட் டசன்ட் மீன் தட் நம்ம அந்த சாதாரண எந்திர ரோபோவோட நாம் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா நானே இந்த எந்திரத்துக்கு பாஸா இருக்கேன், அந்த எந்திரத்துக்கு பாஸ் எவனோ, ஆனா இந்த எந்திரத்துக்கு பாஸ் நானே. ஐ அம் தி பாஸ் ஆஃப் மை சப்கான்சியஸ் மைண்ட். இங்க ரோபோ ரோபோன்னு வர மாட்டாங்க இல்லை, என்னுடைய சப்கான்சியஸ் தான் ரோபோன்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா இயங்கிட்டு இருக்கு. ஸோ கான்சியஸ் இஸ் தி பாஸ் ஃபார் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். அதனாலதான் இங்க இந்த ரோபோ தப்பு பண்ணுச்சுன்னா தூக்கில் போட்டுறாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் பண்ண உள்ள நக்கிட்டு இருக்கானான்னு கேட்கிறான். சரியா, நீ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு உன் ப்ரோக்ராம் தானடா தப்பு பண்ணிச்சு. இல்லைங்க, அது தானாக கோபம் வந்துச்சு, என்னை அறியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட விட்டுறதில்லை, தண்டனை தான். ஸோ வாட் இட் இண்டிகேட்ஸ் அப்படின்னா, யூ ஷுட் ரியலைஸ் தி பவர் ஆஃப் யூ. மனப்பதிவினை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவன் மனிதன். தவறான பதிவுகளோடு நீ வந்திருந்தாலும் கூட தவறான பதிவுகளை மாற்றி அமைத்து என்ன மாதிரி பதிவு வேண்டுமோ அந்த மாதிரி பதிவை அமைக்கும் வல்லமை உடையவன் மனிதன் என்ற உண்மையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டாமா? எல்லாத்தையும் விட பெரிய பியூட்டி ஞான யோகத்திலேருந்து இன்னும் பேசணும்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போதைக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இந்த எந்திரம் என்பது முழுக்க முழுக்க எனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இது எப்போது கோபப்பட வேண்டும், எப்போது அழ வேண்டும், எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பது முழுக்க முழுக்க எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதுதான் ரோபோவுக்கும் ஹியூமன் பீயிங்கும் டிஃப்ரென்ஸ். அந்த ஆர்டினரி ரோபோ வந்து எப்போ அழணுமோ அது அழுது தான் ஆகணும். கோபப்படும் போது கோபப்படணும், அடிக்கும் போது அடிக்கணும், உட்காந்து அடி வாங்கணும்னா வாங்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை அதுக்கு. சரியா, இது அப்படி அல்ல. நீங்க சொன்ன அந்த டிஃபரன்ஸ் ஒத்துக்கிறேன். இதுக்கு உணர்வு இருக்கு, அதுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உணர்வு மட்டும் இல்லைங்க, உணர்வுடன் கூடிய அற்புதமான கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குங்க. ப்ரோக்ராமையே மாற்றி அமைக்கும் வல்லமை நம்மிடம் உள்ளது. சரி, இப்ப நீங்க பக்தனோட எப்படி மிக்ஸ் பண்ண மேட்ச் பண்றது, ஞான யோகத்தோட எப்படி மேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பக்தன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது இறைவன் அப்படின்னு கொண்டு வர வேண்டியதற்கு பக்தனுக்காக கொண்டு வந்தே பேசுவோமே. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் பல ஆயிரம் மனப்பதிவுகளோடு உலா வருகின்றான் கற்பனையிலே. சரியா, அதுதான் வந்து பல ஆயிரம் ரோபோக்களாக இங்கே உலா வருகிறது. இப்போ பக்தன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ரோபோவும் அந்த இறைவன் தான். இந்த இறைவனே ஆயிரம் ஆயிரம் ரோபோக்களாக உலா வந்து கொண்டிருக்கும் போது அந்த ஒவ்வொரு ரோபோவும் அந்த இறைவனின் இச்சைப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த ரோபோ முழுமையாக உணர்கிறது, இங்கே நான் எதுவும் இல்லை, எல்லாம் அவன் ஆட்டுகின்றான் என்று புரிந்து கொண்டு அவனிடத்தில் சரண் புகுந்து விடுகிறது. சரண் புகுந்து விட்ட காரணத்தினால் இறைவனின் அந்த ப்ரோக்ராம் பக்காவா பக்தன்ட்ட எக்ஸிக்யூட் ஆகிட்டே போயிருக்கு.
என்ன நடந்தாலும் அவன் இறைவன் ப்ரோக்ராமோட வந்து ஷிங்க் ஆயிட்டான். அப்போ இறைவனின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, இவன் என்ஜாய் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஓகே, இது நீங்களே சொல்லிட்டேங்க சரியா, பக்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஞான யோகமாக நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நானே உலகமாக இருக்கின்றேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் தான், நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் வித் மை செல்ஃப், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னையே பல ஆயிரம் கருவிகளாக நான் உருமாற்றுகின்றேன், பல்லாயிரம் ரோபோக்களாக என்னையே நான் உருமாற்றிக் கொள்ளுகின்றேன், எனக்குள் ஆயிரம் ஆயிரம் பதிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றேன், என்னையே வில்லனாக பதிவு செய்து கொள்கின்றேன், ஹீரோவாக பதிவு செய்து கொள்கின்றேன், காமெடியனாக பதிவு செய்கின்றேன், இப்படி ஆயிரம் ஆயிரம் அத்தனை ரோபோக்களாகவும் எனது மனப்பதிவுகள் தான் ஒவ்வொரு ரோபோவும். தெரிஞ்சுட்டா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நான் படைத்த ரோபோவும், என் கற்பனையில் நான் படைத்த ரோபோக்கள் தான் இந்த உலகமாய் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ரோபோ தான் இந்த ஸ்ரீ என்பது. சரியா? அப்போ எனக்குன்னு ரூபங்கள் இருக்கா? உருவங்கள் இருக்கன்னா எதுவுமே இல்லை. ஆனா எனது சக்தியை கொண்டு நானே அத்தனை ரூபங்களாக, அத்தனை வடிவங்களாக, அத்தனை ரோபோக்களாக உருவாக்கி கொண்டு எல்லா ரோபோக்களோடும் நான் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கின்றேன். இப்ப நீங்க ஃபீல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா ரோபோனுடைய ஃபீலிங்கும் என்னுடைய ஃபீலிங் தான். எல்லாமே நான் தான், எல்லா ரோபோக்களையும் இயக்குபவன் தான், எல்லா ரோபோக்களாக இயங்குபவனும் தான். எப்படி இருக்கு இமேஜின் பண்றதுக்கு? இந்த ஒட்டுமொத்த உலகமாக இருக்கின்ற அத்தனை ரோபோக்களுக்கும் இயக்கம் நான். யாராவது வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அடிக்க வேண்டும் என்று நான் செய்த கற்பனை இங்கே அடிக்கிறது. இந்த ரோபோவை அடிக்க வேண்டும் என்பது நான் செய்த கற்பனை. ஸோ அந்த பவ திருஷ்டி, அந்த இறைவன் அனைத்தும் நான் என்ற ரீதியிலிருந்து இந்த ரோபோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லாகவே ரோபோவாக பார்க்கணும். அந்த ரோபோவெல்லாம் யாருன்னா நான் படைத்த ரோபோக்களாக பார்க்கணும். இப்படி ஒட்டுமொத்தமாக நான் படைத்த ரோபோக்களாக நீங்கள் பார்க்கும்போது எல்லா செயல்களுக்கும் பொறுப்பாளி நானேங்கிறதையும் சேர்த்து ஃபீல் பண்ணணும். அப்போ ஃபன்னுக்காக, கேமுக்காக இப்படி லூசுத்தனமாக நான் ஏன் கற்பனை பண்ணலாம் நினைக்காதீங்க. கேமே கற்பனையில் தாங்க ரோபோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மாயை தாங்க, சும்மா நாத்துக்கும் பண்ணு. நீயும் சாஸ்வதமானவன், அப்படுத்தற்றவன், நித்தியமானவன், குறைவு ஏறு கூடுதல் குறைவு இல்லாதவன். ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீயே ஆயிரம் ஆயிரம் ரூபோக்களாக உருவாறிக்கொண்டு உன்னோடு நீ விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈவன் எக்ஸ்ட்ரீமார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவன் ஒருத்தையே ரேப் செய்கிறான், ஒரு ரோபோ இன்னொரு ரோபோவை ரேப் செய்கிறது என்பதும் எனது கற்பனையால் இந்த ரோபோக்களை செட் செய்து கொண்டு விளையாட்டை இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் உணரும் போது, வெறும் விளையாட்டாக மட்டும்தான் இந்த உலகம் தென்படும். நடக்கும் அத்தனைக்கும் இது வெறும் எனது கற்பனை என்ற உணர்வோடு பார்ப்பதால் வெறுப்பு என்பதோ துவேஷம் என்பதோ எல்லளவும் எங்கேயும் வராது. அனைத்தும் ஒரு மாயை என்ற ரீதியிலே அனைத்தையும் ஒரு சுகமாக அனுபவிக்கும் அற்புதம் நமக்கு கிடைக்கும். யார் மேலேயும் குற்றம் சொல்ல தோணாது. ஏன்னா இட் இஸ் த ரோபோ கிரியேட்டட் பை மீங்க. ஒருத்த என்ன துப்புறான், 100 தடவை ஏக்நாத் மேல துப்புறாரு அப்படின்னு சொன்னா, 100 தடவை துப்புற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணதே இவர் தான். நான் செய்த ரோபோவை நான் அனுபவிக்காம யாரையுமே அனுபவிக்கிறது? இதுவும் நான் செய்தது தான், அதுவும் நான் செய்தது தான். இங்கே எது எதுவோடு எதை செய்தாலும் எல்லாம் நான் செய்தது, நான் செய்தது என்ற உணர்வோடு அனுபவிக்கும் அற்புதம் எப்படி இருக்கும் என்று புரிகிறதா? அதுதான் ஞான யோகம். சரியா? ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகமும் நானே, ஆனால் அத்தனையும் ஒரு ரோபோவாய் படைத்து அத்தனையும் இயக்கிக் கொண்டு அத்தனை இயக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இயக்கமும் இயங்குபவனாகவும் இயக்குபவனாகவும் அனுபவித்துக் கொண்டிருப்பது தான் நான் என்ற அற்புத தத்துவத்தை உணர்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் ஞான யோகத்திலிருந்து நான் சொல்ற விளக்கம். ரோபோவுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டா என்று கேட்டால், மனிதன் இறைவன், ரோபோ இறைவனால் மனிதன் இறைவன்னா நான் மனிதன் என்பவனே இறைவன் தான். ரோபோ ஒட்டுமொத்த உலகம் அத்தனையும் ரோபோதான், இந்த இறைவனால் படைக்கப்பட்ட ரோபோக்கள் என்ற உணர்வோடு அத்தனையும் அனுபவிக்க முற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ஞான யோகத்தில் எனக்கு புரிஞ்சது. ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு எப்படி புரிஞ்சதுன்னு, ஏதாவது சந்தேகம் இருக்கா, புரியுதா கொஞ்சமாவது?